innerwears, ekachakka modelgal, designgal, varieties and collections, 90s, night suits, sportswear, track pants ena anaitum ore idathil. Pengalukkana ullaraigalukkendre oru pratheeka showroom, Ravi Colors, Raja Theatre Signal Arkil, Neru Veedi, Puducherry. Vanakkam, mukkiya seidhigal. புதுச்சேரி விமான நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் தலைமை செயலாளர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு புதுச்சேரியில் நடைபெற உள்ள G20 மாநாடு வெளிநாட்டு பிரதிநிதிகள் தாங்கும் விடுதிகளில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு புதுச்சேரி தலைமை செயலகம் எதிரே அமைந்துள்ள செயற்கை மணல் பரப்பில் உள்ள கடலில் இறங்கி குளித்த பொதுமக்கள் கடலோர பாதுகாப்பு காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி விமான நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து தலைமை செயலாளர் ராஜீவ் வர்மா மாவட்ட ஆட்சியர் வல்லவன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் G20 மாநாட்டின் ஆரம்பகட்ட கூட்டம் புதுச்சேரியில் நாளை நடைபெறவுள்ள நிலையில் கூட்டத்திற்காக செய்யப்பட்டுள்ள முன் ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து தலைமை செயலாளர் ராஜீவ் வர்மா ஆய்வு மேற்கொண்டார் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த G20 பிரதிநிதிகள் விமானம் மூலம் புதுச்சேரிக்கு வரும் நிலையில் விமான நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் விமான நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் G20 பிரதிநிதிகளின் உள்ளூர் பயணத்திற்காக வாகன ஏற்பாடுகள் குறித்து தலைமை செயலாளர் ராஜீவ் வர்மா விமான நிலையத்தில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து மாநாடு நடைபெற உள்ள திருமண மண்டபம் G20 பிரதிநிதிகள் பயணம் செய்யக்கூடிய சாலைகள் ஆகியவற்றில் செய்யப்பட்டுள்ள வரவேற்பு ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தலைமை செயலாளர் ராஜீவ் வர்மா ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின்போது மாவட்ட ஆட்சியர் வல்லவன் சுற்றுலாத்துறை செயலர் அருண் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தீபிகா உள்ளிட்ட காவல்துறை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் புதுச்சேரியில் G20 மாநாடு நடைபெறும் அரங்கம் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் தங்கும் விடுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புதுச்சேரியில் நடைபெற உள்ள G20 மாநாட்டில் 75 பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர் மாநாட்டில் பங்கேற்க ஜனவரி 29 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் முதல் பிரதிநிதிகள் வர தொடங்கினர் விமான நிலையத்தில் அவர்களை அரசு அதிகாரிகள் வரவேற்று அழைத்துச் சென்று ஒதுக்கப்பட்ட விடுதிகளில் தங்க வைத்தனர் மேலும் பிரதிநிதிகள் தங்கும் விடுதியை சுற்றிலும் பலத்த காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது தங்கும் விடுதி விமான நிலையம் மாநாடு அரங்கம் ஆகியவை அமைந்துள்ள பகுதிகளை சுற்றிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நகர பகுதிகளில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் சாலைகளில் G20 மாநாட்டிற்கான வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன நகர சாலைகள் சீரமைக்கப்பட்டு வண்ணம் பூசப்பட்டு புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கின்றது மாநாட்டில் பங்கேற்கும் பிரதிநிதிகள் தங்கும் விடுதிகளில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி கடற்கரை தலைமை செயலகம் எதிரே அமைந்துள்ள செயற்கை மணல் பரப்பில் கடலில் இறங்கி குளித்த பொதுமக்களை காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர் புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம் விழா நாட்களில் புதுச்சேரியில் உள்ள உணவகங்கள் பாரதி பூங்கா மணக்குள விநாயகர் கோவில் அரவிந்தர் ஆசிரமம் பாண்டி மெரினா கடற்கரை சின்ன வீராம்பட்டினம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் மக்கள் அதிகரித்து காணப்படுவர் இந்த நிலையில் புதுச்சேரி பழைய துறைமுகம் முதல் தலைமை செயலகம் வரை உள்ள செயற்கை மணல் பரப்பில் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி விளையாடி மகிழ்ந்தனர் கடலில் குளிப்பவர்களிடம் ஒலிபெருக்கி மூலம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர் கடலில் இறங்கி குளிப்பவர்களுக்கு ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டனர் கடல் வந்து அலை வந்து ரொம்ப இதாக இருக்குதால ரொம்ப இருக்குதால யாரும் வந்து குளிக்க கூடாதுங்க குளிக்கூடாது யாரும் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தால் நிறைய பேரை வந்து கடலுக்குதால யாரும் வந்து குளிக்கக்கூடாது பத்திரமா வச்சுக்கலாம் யாரும் இறக்கக்கூடாது ரொம்ப ஆழமாக இருக்குது கடல் கடல் ரொம்ப ரசமாக இருக்கு புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் எப்பொழுதும் அரவிந்தர் ஆசிரமம் கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படும் ஆனால் கடந்த சில வாரங்களாக சுற்றுலா பயணிகளின் கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ள உசுடு ஏரியில் உள்ள சிறுவர் பூங்கா பராமரிப்பின்றி கிடப்பதை சரி செய்து சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியின் நிலத்தடி நீர் ஆதாரமாக விளங்கும் உசுடு ஏரியானது சுமார் 800 ஹெக்டேர்
நிலப்பரப்பு கொண்டது. இதில் 390 ஹெக்டேர் பரப்பளவு புதுச்சேரிக்கும் 410 ஹெக்டேர் தமிழக பகுதிக்கும் சொந்தமானது ஆகும். இந்த ஏரியில் இருந்து தண்ணீர் எடுத்து விவசாயம் செய்வது என்பது கணிசமாக குறைந்துள்ளது. இந்த ஏரிக்கு ரஷ்யா, இலங்கை, மியான்மர், வங்காளதேசம், பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து பறவைகள் வந்து இனப்பெருக்கம் செய்வது வழக்கம். இதைத் தொடர்ந்து உசுடு ஏரியை பறவைகள் சரணாலயமாக புதுச்சேரி அரசு கடந்த 2008 அறிவித்தது. இதைத் தொடர்ந்து தமிழக அரசும் கடந்த 2015 பறவைகள் சரணாலயமாக அறிவித்தது. பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட இங்கு புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் படகு குழாம் அமைத்து படகுகளை இயக்கி வருகிறது. எந்திர படகு, பெடல் படகுகள் போதிய அளவிற்கு இங்கு உள்ளன. ஆனால் அவற்றை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே உள்ளது. அது மட்டுமன்றி சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் உணவகம் மற்றும் சிறுவர் பூங்கா கடந்த 2004 இங்கு தொடங்கப்பட்டது. இந்த வளாகத்திலேயே கழிப்பறைகள் என சகல வசதிகளும் செய்து தரப்பட்டன. ஆனால் எல்லாம் சில காலம்தான். வழக்கமாகவே புதுச்சேரி மாநிலத்தில் அரசு சார்பில் தொடங்கப்படும் எதுவாக இருந்தாலும் சில காலம் மட்டும் செயல்படுத்தப்படும். அது பின்னர் படிப்படியாக காணாமல் போய்விடும். அந்த நிலையே உசுட்டேரிக்கும் ஏற்பட்டது. அங்குள்ள உணவகம், சிறுவர் பூங்கா, கழிவறை என அனைத்தும் மூடப்பட்டது. பல ஆண்டுகளாகவே அவை மூடியே கிடக்கின்றன. புதுச்சேரியின் பெரும்பாலான சுற்றுலா இடங்கள் நகர பகுதியிலேயே உள்ளன. இதனால் சுற்றுலா பயணிகள் நகர பகுதியிலேயே குவிந்து வருகின்றனர். இதேபோல் கிராமப்புறங்களில் உள்ள சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதன் மூலம் அங்கு சுற்றுலா பயணிகளை வரவழைக்கலாம். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள சுற்றுலா தலங்களை ஒரே நாளில் பார்த்து விடலாம். இதனால் ஓரிரு நாட்களுக்கு மேல் தங்கி சுற்றுலா பயணிகள் பார்வையிட இடங்கள் ஏதும் இல்லாமல் நிலை உள்ளது. இதை தவிர்க்க உசுடு ஏரி போன்ற சுற்றுலா தலங்களை மேம்படுத்தினால் கூடுதலாக ஓரிரு நாட்கள் சுற்றுலா பயணிகள் தங்கி இருக்கும் வாய்ப்பும் உருவாகும். இதன் மூலம் மாநிலத்திற்கும் கூடுதலாக வருவாய் கிடைக்கும் வாய்ப்பும் ஏற்படும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாகவே உள்ளது. இளைஞர்களுக்கு வேலை வழங்க வேண்டும், மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க மாநாடு நடைபெற்றது. புதுச்சேரியில் அதிகரித்து வரும் வேலையின்மை பிரச்சினை குறித்தும் அதன் தீர்வுகள் குறித்தும் மாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டில் புதுச்சேரி நலன், மாநில உரிமை பெற்றிட அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைத்திட கோரியும், வேலையின்மையை போக்க பஞ்சாலைகளை புனரமைத்து இயக்கிடக் கோரியும், ஸ்மார்ட் மீட்டர், மின்துறை, தனியார் மய எதிர்ப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற மார்ச் 23 அன்று பகத்சிங் நினைவு தினத்தில் புதுச்சேரியில் உள்ள 4 பிராந்தியங்களில் உள்ள இளைஞர்களை திரட்டி சட்டமன்றம் முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்த அறைகூவல் விடுத்துள்ளது. இம்மாநாட்டில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் அகில இந்திய செயற்குழு உறுப்பினர் ஜேக்ஸி தாமஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் கௌசிகன் தலைமை தாங்கினார். மாநில குழு உறுப்பினர் சிந்து அஞ்சலி தீர்மானம் நிறைவேற்றினார். மாநில குழு உறுப்பினர்கள் லீலாவதி, நிலவழகன், விண்ணரசன் முன்னிலை வகித்தனர். மாநில செயலாளர் ஆனந்த் மாநாட்டை துவக்கி வைத்தார். இந்திய மாணவர் சங்கம் புதுச்சேரி மாநில செயலாளர் பிரவீன் வாழ்த்துரை வழங்கினார். வாலிபர் சங்க மாநில துணைத் தலைவர் நிறைவாக நன்றி கூறினார். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96.16 ரூபாய்களுக்கும் டீசல் 1 லிட்டர் 86.33 ரூபாய்களுக்கும் விற்பனையாகி வருகின்றது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5256 ரூபாய். தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 742 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.